இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோல நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பேப்பர் 2 யூனிட் 10 ல இருக்கிற அறிவுரை பகர்தல், கவுன்சிலிங். வழிகாட்டுதல் திட்டத்துல அறிவுரை பகர்தல் வந்து ஒரு மைய பங்கு வகிக்குது. தீவிர பிரச்சனை நடத்தையுடைய மாணவர்களுக்கு அறிவுரை பகர்தல் மட்டும்தான் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது பயிற்சி பெற்றோரிடையும் பயிற்சி பெறாத மற்றொருடையும் நிகழக்கூடிய கலந்துரையாடல் தான் இந்த அறிவுரை பகர்தல். இதனுடைய வரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவுரை பகர்பவர் வந்து அறிவுரை பெறுபவர் ஆகியோருடைய ஒரு நேர்முக தொடர்பு ஏற்படுது. அறிவுரை கொடுக்கிறவரு தன்னுடைய திறமையை ஏற்படுத்தி கொண்ட நெருக்கத்தையும் பயன்படுத்தி அறிவுரை பெற வந்தவர் தன்னுடைய தற்போதைய சூழ்நிலையும் இதனால் விளையக்கூடிய எதிர்கால சூழ்நிலையும் உணர செய்து தன்னுடைய இயல் திறன்களையும் ஆற்றல்களையும் தனக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி மனநிறைவுள்ள வாழ்க்கை வாழவும் தனது பிரச்சனைகளையும் எதிர்காலத்தில் தானே தீர்த்து கொள்ள உதவுவதும் வளர்ச்சியை பெருக்கும் செயலும் தான் அறிவுரை பகர்தல். சோ இதனால இவரு அறிவுரை பெறுபவருடைய திறமை வளர்றதுக்கும் ஆற்றல் வளர்றதுக்கும் பிறருக்கு பயனுள்ள வகையில வாழறதுக்கும் ஆன ஒரு வழிவகையை ஏற்படுத்துறாரு. இந்த வரையறைய சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, கால்ஃபாட் எனக்கூடிய அறிஞர். இதுல உள்ள முக்கிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவுரை பகர்பவருக்கும் பெறுபவருக்கும் இடையே தனித்த நேர்முக தொடர்பு ஏற்படுதல். சோ இவங்க வந்து தனியா ஒரு பிரைவசியான இடத்துல இந்த விஷயத்த செய்யறாங்க. வளர்ச்சி சூழ்நிலையை தோற்றுவிக்கவனும் அறிவுரை பெறுபவர் தன் நிறை குறைகளையும் உணர செய்யணும், தன் இயல் திறன்களையும் ஆற்றல்களையும் தனக்கும் சமூகத்திற்கும் உகந்த வரையில அறிவுரை பெறுபவரை பயன்படுத்த செய்தல். இது ஒரு தொழில்முறை பணி. அதாவது அறிவுரை பகர்பவருக்கு முன் இருவருக்கும் இடையே மன நெருக்கம் ஏற்பட்டு அறிவுரை பெறுபவரிடம் நம்பிக்கையே இந்த பகர்பவர் வந்து, அதாவது அறிவுரை கொடுப்பவர் பெற்றிருக்க வேண்டும். அறிவுரை கொடுக்கறதனுடைய உடனடி நோக்கம் அந்த பெறறவர் தற்போதைய பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ள உதவுதல். அதாவது இந்த அறிவுரை கொடுக்கிறவர் வந்து பிரச்சனையை உட்காந்து தீர்த்துட்டு கூடாது, அந்த பெறுபவர் வந்து பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான ஆற்றலையே இவர் உருவாக்கி தரணும். அது மட்டும் இல்ல, இது அறிவுரை பெறுபவருடைய ஆளுமையில ஒரு விரும்பத்தக்க வகையில மாற்றத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்ல, அவருடைய கற்றல் செயல்பாடையும் இது மேம்படுத்துது. இந்த அறிவுரை பகர்தல் இல்லைன்னா அறிவுரை கொடுத்தல், அதனுடைய நோக்கம் வந்து உபதேசம் செய்யறதோ இல்ல சமாதானப்படுத்துறதோ இல்ல கம்பல் பண்றதோ கிடையாது. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு விசாரிக்கிறதும் கிடையாது. இது ஒரு சைக்கோ தெரபி மெத்தடும் கிடையாது. இந்த அறிவுரை பகர்தல் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய செயல் வரிசைகளை நம்ம பார்க்கலாம். நியூசாம் என்பவருடைய கருத்துப்படி அறிவுரை பகர்தல்ல கீழ்கண்ட படிநிலை வந்து இருக்குது. ஒண்ணு வந்து, பிரச்சனைக்குரியவர் வந்து உதவி கேட்டு அறிவுரை அளிப்பவரை நாடி வருகிறார். சோ இந்த விஷயத்தை நல்லா பாத்துக்கணும். இது வந்து தேடி போய் கொடுக்கறதுல, தேடி வந்து கேட்கறது. தன்னை நாடி வருபவரோடு அறிவுரை அளிப்பவர் மன நெருக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முனைகிறார். உதவி அளிக்கப்படும் சூழ்நிலை தோற்றுவிக்கப்படுகிறது. நாலாவதா, அறிவுரை அளிப்பவர் வந்து தன்னை நாடி வந்தவரின் உலக்கிடங்குகளை தங்கு தடையின்றி வெளிப்படுத்த ஊக்கப்படுத்துகிறார். எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு அவரை மோட்டிவேட் பண்ணணும். அறிவுரை அளிப்பவர் தன்னை நாடி வந்தவரின் எதிர்மறை மனப்பான்மைகளை அறிந்து கொண்டு பரிவுடன் ஏற்று அவற்றின் குறைபாடுகளை அறிவுரை பெறுபவர் உணர செய்கிறார். அவர் செய்த தவறுகள் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பரிவுடன் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பெறுபவருக்கு அவருக்கு உகந்த வகையில் அதை சொல்றது, பிரச்சனைக்கு உகந்த வகையில தீர்வுகள் என்னெல்லாம் இருக்குன்னு அறிவுரை பெறுபவர் சொல்லும் அந்த சாதக பாதகங்களை இந்த அறிவுரை கொடுப்பவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. பொருத்தமான தீர்வு எதுன்னு தான் நினைப்பதை அறிவுரை பகர்பவர் வந்து பெறுபவருக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, புதிய வகையான இலக்குகளை அமைப்பதற்கு உதவுகிறார், தன்னம்பிக்கை வளர்க்க உதவுகிறார். அந்த முடிவுகள், தன் பிரச்சனைக்குரிய முடிவுகள் எல்லாவற்றையும் அறிவுரை பெறுபவர் தானே தீர்த்து கொள்ள அவர் வந்து உதவி செய்யறாரு. அது மட்டும் இல்ல, இதை தொடர்ந்து ஃபாலோ அப்பும் பண்றாரு. இன்டர்மீடியட் பீரியட்ல திரும்ப திரும்ப அவரை சந்தித்து நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அறிவுரை அளிப்பவரின் தேவை இனி இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு முறையை ஏற்படுத்திய பிறகு அவருடைய பணி அந்த இடத்துல முடியுது. அறிவுரை பகர்தல் இருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். ஒன்னு, நேரடி அறிவுரை பகர்தல், டைரக்டிவ் கவுன்சிலிங். மறைமுக அறிவுரை பகர்தல், இது வந்து நெறிசாராத விஷயம். நேரடி வந்து நெறி சார்ந்த விஷயம், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். இரண்டாவது. மூன்றாவதா, எலக்டிக் அப்ரோச் இன் கவுன்சிலிங், அதாவது சமரச முறை இல்லனா பொது இணைப்பு முறை. முதல் வகை என்னன்னு பார்த்தோம்னா, நெறி சார்ந்த நேரடி அறிவுரை பகர்தலை பத்தி பார்ப்போம். இந்த முறையில அறிவுரை அளிப்பவருக்கே பெரும் பங்கு இருக்கு. இவரையே இம்முறை மையமாக கொண்டுள்ளது. அறிவுரை பெறுபவர் அறிவுரை பகர்பவர் நோயறிந்து கூறிய விஷயங்களை மேற்கொண்டு செய்ய தொடங்குறாரு. அறிவுரை பகர்பவர் தான் கண்டறிந்த விஷயங்களை விளக்கி அறிவுரை பெறுபவர் செய்ய வேண்டிய விஷயங்களை ரொம்ப தெளிவா பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து சொல்றாரு. இந்த முறையில படிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பகுப்பாய்வு அனாலிசிஸ், சேகரித்த விவரங்களை ஆராயிறது. அதுக்கடுத்து தொகுப்பாய்வு, கண்டறிந்தவற்றை தொகுத்து ஒட்டுமொத்த ஒரு கருத்தை உருவாகிறது. அதுக்கடுத்து டயக்னோசிஸ், நோயறிதல், கண்டறிந்தவற்றை தொகுத்து ஒட்டுமொத்த கருத்தை உருவாக்குதல். அதுக்கப்புறம் வருவதுரைத்தல், எதிர்காலத்துல எந்த மாதிரி பிரச்சனைகள் மாறும் உருப்பெறும் அப்படின்ற ஒரு முடிவை சொல்றது. அதுக்கடுத்து ஐந்தாவதா, அறிவுரை பகர்தல், மேற்கொள்ள வேண்டிய
வழிமுறைகளை கூறி நெறிப்படுத்துதல், அதுக்கப்புறம் ஃபாலோ அப், பின்தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்றது. இந்த நேரடி நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல் முறையில சில குறைபாடுகளும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்வாதிகார முறை. என்னன்னா, அறிவுரை கொடுக்கிறவரு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. அறிவுரை பெறுபவருக்கு இந்த இடத்துல எந்த வேலையுமே இருக்கிறது இல்ல. அறிவுரை பெறுபவரும் அந்த பகர்வரை சார்ந்துதான் இருக்க வேண்டிய நிலை இருக்கு. அவரு சுதந்திரமா தன்னிச்சை எந்த முடிவையும் எடுக்க முடியாது. வழிகாட்டுதலின் அடிப்படை தத்துவத்தின்படி பெறுபவர் தன்னைத்தானே உணர்ந்து தன்னிச்சையா முடிவெடுக்கணும். ஆனா இந்த நேரடி அறிவுரை பகர்தல் அது நடக்கிறது இல்ல. இங்கு அறிவுரை பெறுபவருடைய கற்றல்ல எந்த மாற்றமும் ஏற்படுறது இல்ல. இந்த முறை பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு வேணா ஒரு உதவிகரமா இருக்கும். ஆனா இது தீவிர நடத்தை கோளாறு ஏற்பட்டவங்களுக்கு இது எந்த பயனையும் கொடுக்காது. அடுத்ததான் மறைமுக அறிவுரை பகர்தல். இது நெறிசாரா முறை. இதை கண்டறிந்தவர் வந்து கால் ரோஜர்ஸ். இம்முறையில அறிவுரை அளிப்பவர் அதிகம் செயல்படுறது இல்ல, பெறுபவரை மையமா கொண்டுதான் இந்த முறை இயங்குது. உட்காட்சி வழியே தன்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்றத வந்து அறிவுரை பெறுபவர் கத்துக்கிறாரு. அறிவுரை அளிப்பவர் வந்து பிரச்சனைக்குரிய தீர்வு வந்து கூறுறது இல்ல, இவர் வந்து பெறுபவருக்குரிய உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இலக்கை எட்டுறதுக்கு உதவி செய்யறாரு. அறிவுரை பெறுபவர் வந்து தன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால அதை ரொம்ப தன்னிச்சையா மன முதிர்ச்சியோட அதை சொல்றாரு. இந்த அறிவுரை பெறுதல் என்ற நிகழ்ச்சிக்கு உட்பட்ட பிறகு அவருடைய நடத்தையில ஒரு மாற்றம் ஏற்படுது. ஒரு ஆளுமை வளர்ச்சியில் ஒரு இசைவு தன்மை அதிகரிக்குது. அதனாலதான் இத நெறிசார அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்றோம். இத வந்து வளர்ச்சி சார் செயல் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதுலயும் சில குறைகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு விஷயம், அதிக காலம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்ல, அறிவுரை அளிப்பவர் வந்து செயல்படாத ஒரு நிலையில விரும்பாத மனப்பான்மை இல்லைன்னா ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும்போது இந்த அறிவுரை பெறுபவருக்கோ இல்லைன்னா அளிப்பவருக்கோ ஒரு எரிச்சல் உண்டாகுது. இதனால தன்னுடைய உணர்வையும் தான் தெரிந்த விஷயத்தையும் முறையா சொல்ல முடியல. இந்த முறை வந்து தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கும் இளஞ்சிறார்களுக்கும் ஏற்ற ஒரு முறை கிடையாது. மூன்றாவதா அறிவுரை பகர்தலில் உள்ள சமரச முறை, எலக்ட்ரிக் கவுன்சிலிங் மெத்தட். எஃப்சி தான் என்பவர் தான் இந்த முறையை தேர்ச்சி பெற்று பிரபலப்படுத்தினார். இதுல வந்து நெறிப்படுத்தப்பட்ட முறையில் செயல்படுவது போல அறிவுரை பகர்பவர் ஆதிக்கம் செலுத்துறதும் இல்ல. அதே சமயத்துல நெறிசாரா முறையில அதிகம் செயல்படாமல் இருந்து ஊக்குவித்தலை மட்டுமே மேற்கொண்டிருந்த செயல்பாட்டையும் முழுமையா பின்பற்றுவதில்லை. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட முறை தான் இந்த சமரச முறை. இந்த முறையில அறிவுரை பகர்பவர் வந்து தன்னை நாடி வருபவரின் தன்மை, அவரது கோளாறின் தன்மை ஆகியவற்றிற்கேற்ப செயல்பட வேண்டிய அணுகுமுறை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. பொதுவா தன்னை நாடி வருபவருடைய பிரச்சனைக்கான காரணத்தை ஆய்ந்தறியும் நிலை வரை நெறிப்படுத்தப்பட்ட முறையை கையாள்றாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து பெறுபவர்கிட்ட கொடுத்துடுறாரு. அதனால இது நெறிசாராத ஒரு முறையை நோக்கியும் போது இதை வந்து அறிவுரை பெறுபவர்கிட்ட விட்டுறாரு. பல்வேறு வகை தீர்வுகள் சாதக பாதங்களை மட்டும் தெளிவுபடுத்திவிட்டு அறிவுரை பெறுபவரே தனக்கு தேர்ந்த தீர்வை தேர்ந்தெடுக்க விட்டு விடுறாரு. எனவே சமரச முறையில் தேவைக்கு தகுந்தவாறு நம்மளுடைய அணுகுமுறையை நம்ம மாத்திக்கலாம். ஒரு விதமான நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஒரு பிளெக்சிபிலிட்டியும் இந்த முறையில இருக்கு. இன்றைய கல்வி சூழலில் பார்த்தீங்கன்னா வழிகாட்டுபவர்களில் பெரும்பாலானோர் இந்த முறையை தான் கையாள்றாங்க. அதனால ஓரளவுக்கு இந்த எலக்ட்ரிக் கவுன்சிலிங் முறையை தான் நம்ம ஏற்றுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததா வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள்லாம் என்னன்னு பார்ப்போம். அறிவுரை பகர்தல் என்பதை விட வழிகாட்டுதல் என்பது விரிவானது, அது ரொம்ப பரந்தது. ஹாய்ட் என்பவர் கருத்துப்படி மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல்வகை பணிகள் தொகுப்பு தான் வழிகாட்டுதல். கல்வியில வழிகாட்டுதல் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஒன்னு, புதுசா ஸ்கூல் காலேஜஸ்ல ஜாயின் பண்றவருக்கு பயிற்சி கொடுக்கிறது. ரெண்டாவது, மாணவர்களுடைய வாசிக்கும் திறனை மேம்படுத்துறது. தகவல் திரட்டும் பணி, மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் பணி, ஆலோசனையை வழங்குதல் இல்லைன்னா அறிவுரை பகர்தல், வேலையில இல்ல புதிய தொழில பணி அமர்த்துறது, அதுக்கப்புறம் பின்தொடர் செயல் பணி, ஃபாலோ அப் சர்வீஸ். அதனால அறிவுரை பகர்தல் என்பது வழிகாட்டுதல்ல ஒரு உட்கூறு தான். தீவிர பிரச்சனைக்கு ஆட்படுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். சிறப்பு பயிற்சி பெற்றவரால் தான் நேருக்கு நேர் இல்லைன்னா தனித்த சூழ்நிலையில மேற்கொள்ளப்படும் வழிகாட்டுதல் அறிவுரை பகர்தலா நம்ம சொல்றோம். ஒரு நல்ல அறிவுரை பகர்வருடைய பண்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் கவுன்சிலர். ஒரு ஆசிரியரே பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் சேவை மையத்துல பணிபுரியலாம், அல்லது அதற்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட ஒரு நபர் வந்து ஒரு கவுன்சிலராகவும் நியமிக்கப்படலாம். இந்த மாதிரி தனி ஆலோசகர் நியமிக்கப்பட்டாலும் அவர் தம் பணியை சிறப்பா செய்யறதுக்கு அந்த வகுப்பு ஆசிரியரோட முழு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இந்த திறன்மிக்க ஒரு கவுன்சிலரா செயல்படுறதுக்கு பின்வரும் பண்புகள் ரொம்ப முக்கியம். இவர் வந்து மாணவர்களுடைய இயல்புகளையும் தேவைகளையும் ஊடுருவி அறியும் ஆற்றலை பெற்று இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு மன நெருக்கம் ஏற்படுத்தி அவங்க
கிட்ட பிளெக்சிபிளா பேசுறதுக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சவரா இருக்கணும். மாணவர்களுடைய பிரச்சனையை அறிவதுல ஒரு நுண்ணுணர்வு சென்சிட்டிவிட்டி கொண்டவரா இருக்கணும். தன்னை நாடி வருபவர்களுடைய பிரச்சனைய பரிவுடன் கேட்பவரா இருக்கணும். அறிவுரை பகிர்ந்துள்ள தொழில்முறை பயிற்சியும் உளவியல் அறிவும் பெற்றவரா இருக்க வேண்டும். மாணவர் விவரம் பற்றிய விஷயங்களை ஆய்வு செய்வதற்கான கருவிகளையும் அதன் திறமைகளை பத்தி நல்லா அவரு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, சேகரித்த விவரங்களை ஆய்வு செய்து இந்த பிரச்சனைக்கான காரணத்தையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் கண்டறிவதில் தேர்ச்சி பெற்றவரா இவர் இருக்கணும். அறிவுரை பகர்பவரின் செயல்பாடுகள் அனைத்தும் புறவயத்தன்மை மிகுந்ததா இருக்கணும். அதாவது ரொம்ப டீப்பா போய் இன்டர்னலா அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. தன்னிடம் உதவி பெற வருவோர் பற்றிய முழு விவரங்களை அறிந்திருத்தலோடு அவற்றின் ரகசியத்தையும் பாதுகாப்பவரா இருக்கணும். அவங்க கான்பிடென்ஷியலா சொல்ற விஷயத்த நம்ம வெளியே போய் சொல்லிடக்கூடாது. வழிகாட்டுதலுக்காக சேகரிக்கப்பட்ட விவரங்களை அந்த நோக்கத்தை தவிர வேறு எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. அறிவுரை பகர்பவர் பார்த்தீங்கன்னா தன்னிடம் ஆலோசனை கேட்டு வருவோரின் சுய பொருத்தப்பாட்டு அதாவது செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் தானே நெறிப்படுத்தி உதவக்கூடிய செல்ஃப் டைரக்ஷன் முறையையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அறிவுரை பகர்பவரின் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அனைத்திலும் ஒரு கனிவு பரிவு மற்றும் தாராள நம்பிக்கை மிகுந்து இருக்கணும். அப்பதான் மாணவர்கள் தைரியமா அவங்களை பத்தின விவரங்களை சொல்லுவாங்க. இதுதான் அறிவுரை வழங்குபவருடைய முக்கிய பண்புகள். சரி நண்பர்களே, இந்த 10வது யூனிட்ட இந்த தலைப்போட நம்ம முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நீங்க டெட் பேப்பர் டு சைக்காலஜில 6 யூனிட்டுடைய ஆடியோக்களை கேட்டு இருக்கிறீங்க. நம்மளுடைய சிலபஸ்ல 60% பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். மீதமுள்ள யூனிட்ஸையும் நான் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப விரைவா முடிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆடியோவையும் ஒரு தடவை ஒன்னுல இருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்பதான் இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களை அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info